வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். சூரிய பகவானை பற்றி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் மேஷத்தில் பரமோச்ச பாகையில் இருந்தால் பிரசித்தி பெற்றவனும் எந்த காரியத்தில் சமர்த்தனாகவும் இருப்பான். மேஷத்தில் 10வது பாகம் சூரியனுடைய பரமோச்ச ஸ்தானமாகும். அந்த 10வது பாகத்திற்கு மேலாகவோ கீழாகவோ இருக்கின்ற பாகைகளில் சூரியன் இருந்தால் பிறந்தவர். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சேவகர்கள், வேலைக்காரர்கள், இந்த மாதிரி மேஷத்தில் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உண்டு. சூரியன் மிதுன ராசியில் இருந்தால் நல்ல வித்தை உண்டு, சோதிட ஞானம் உண்டு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து கடகத்தில் வந்து சூரியன் இருக்க பொழுது பிறந்தவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புடையவன். கொஞ்சம் அடிக்கடி வெளியே போகிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு இது உண்டு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சிம்மராசியில் சூரியன் இருந்தால் காடு, மலை, பசுமாட்டு கூட்டம் இதெல்லாம் நிறைய வச்சிருப்பாப்படி. அதே மாதிரி பராக்கிரம் பொருந்தியிருப்பாப்படி, கொஞ்சம் கோபக்காரராகவும் இருப்பாப்படி. கன்னியாராசியில் சூரியன் இருக்க பிறந்தவன், அதாவது வந்து எழுத்து வேலை நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து கணிதம் நல்லா வரும். பெண்களுக்கான சரீரமாக உடம்பு பார்த்தா அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. துலாராசியில் சூரியன் இருக்க பிறந்தவன், அதாவது லாகரி வஸ்துக்கள் விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, ரசவாதம் இந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, தங்கம் வந்து சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. சொர்ண வேலை செய்வார் என்று அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, அவர் பிறந்திருக்கிறது ஒரு ஜாதி, செய்கிற தொழில் ஒரு ஜாதி, அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு வந்து இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. விஷப்பிரயோகத்தால் சம்பாதிக்கப்பட்ட தனத்தை அடைவான் என்று கூறப்படுகிறது. சூரிய பகவான் தனு ராசியில் இருந்தால் சாதுக்களால் பூஜைக்கு தகுந்தவராகவும், தனம் அதிகமாக இருக்கிறவரும், கொடூரமான நடத்தை உள்ளவன், வைத்தியராகவும், கைத்தொழில் நடத்துகின்றவராகவும் இருப்பார். மகரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர் குலத்துக்கு ஒவ்வாத அதர்மத்தை செய்கின்றவராகவும், முறை தவறி வாணிபம் செய்பவராகவும், குறைந்த தனமுள்ளவராகவும் உள்ளவராகவும், திரும்பியும் பிறருக்கு கொடுக்காத மனமில்லாதவனும், பிறருடைய தனம் வீடு முதலியவற்றில் பிறந்துள்ளவராக இருப்பார். விருச்சிகத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர் முன்பின் ஆலோசனை இல்லாத காரியங்களை செய்பவர், விஷப்பிரயோகத்தால் சம்பாதிக்கப்பட்ட தனத்தை உடையவர், ஆயுத வித்தியின் முடிவை அடைந்தவர், அதாவது ஆயுதங்களை தயாரிப்பதிலோ அதை வந்து விற்கிறதிலையோ சமர்த்தர் என்று கூறப்படுகிறது. கும்பம் மீனம் இவற்றில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் பலன், அதாவது கும்பராசியில் வந்து சனியினுடைய வீடு, கும்பராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர் தனத்துக்கு தன்னுடைய குலத்துக்கு ஒவ்வாத தொழிலை வந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி வந்து புத்திரபாக்கியமெல்லாம் உண்டு, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், கொஞ்சம் எத்தனை வந்தாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு மனசு உண்டு. மீனராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர் தண்ணினால் கிடைக்கக்கூடிய ஜலம், முத்து, பவளம் முதலிய வஸ்துக்களை வியாபாரம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பணப்பெருக்கை உடையவரா, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால் சூரியன் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ சூரிய பகவான் மேஷத்தில் வந்து உச்சமாக இருந்தது அப்படின்னா பல தீர செயல்களை செய்வார், தர்ம காரியங்களை செய்வார், அரசரால் துன்பம் அடைவார், அதாவது வந்து அப்பா சொத்து கொஞ்சம் பிரச்சனையாகி நல்ல பெயர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. சூரியன் வந்து உச்ச டிகிரியிலிருந்து கீழே இறங்குச்சுன்னா வயிற்று நோய், தலைவலி, சொந்தக்கார பந்தக்காரர்கிட்ட மனஸ்தாபம், கால்நடை வந்து சரியாக விளங்காது, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சூரியன் ரிஷபராசியில் இருந்தால் விவசாயத்தை விட்டு கால்நடைகள், புத்திரர்கள் இல்லாதவனாய், அதே மாதிரி வந்து டாய்லெட் போகிற இடத்துல வந்து வலி வரக்கூடிய ஒரு அமைப்பு, கண்ணில் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அது சொந்த பந்தத்தால் மதிப்பு இல்லாமல் அதனால் தன் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறது தப்பிச்சுக்குவார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சூரியன் மிதுன ராசியில் இருந்தால் சாஸ்திரம், கலை, கவிதைகள் படிப்பதில் சுறுசுறுப்பு, விவசாயம், கால்நடை, செல்வம்,
தானியம் முதலிய விஷயங்களில் மனதை செலுத்தினவனாகவும் தாயாதிகள் மூலம் பணம் பெறுவனாகவும் இருப்பார். தாய் வழியில் பணம் வரும். சூரியன் கடகராசியில் இருந்தால் அரசரால் கீர்த்தியும் செல்வத்தையும் அடைவார். அதாவது தன்னுடைய சம்சாரத்தினுடைய பேச கேட்டுத்தான் நடப்பார். பெற்றோர்கள் விட்டு பிரிஞ்சிருவார். கடுமையாக பேச்சு வந்து கடுமையாக இருக்கும். சூரியன் சிம்மராசியில் இருப்பின் சகல ஆடம்பரங்களையும் பெற்று அரசனுக்கு சமமானவனாக இருப்பார். புக முடியாதவரை கூட்டில் காட்டில் இருப்பவராகவும் விவசாயம் செய்ய ஈடுபடப்பட்டவராக இருப்பார். மனைவி மக்களுடன் வசித்து அகண்ட கீர்த்தை நல்ல செல்வாக்கு அடைபவராகவும் இருப்பார். சூரியன் கன்னிராசியில் இருந்தால் கால்நடைகள் மூலம் பணம், ஜனங்களினால் மதிப்பு, பிராமணர்கள் தேவதைகள் மூலம் பணம் கிடைக்கும். பெண் குழந்தைகள் இருக்கும் அதிகமாக. சூரியன் துளாராசியில் நீசனாக இருப்பின் விவசாயத்தில் நஷ்டமும் குழந்தைகள் சிநேகிதர் மனைவி முதலியவர்கள் நாசமும் பிற தேசங்கள் அதாவது இடமுட்டு இடம் மாறிடுவாங்க. நெருப்பு திருடர் இவைகளால் பயமும் ஏற்படும். திருட்டு ஏதோ போய தீர்வு துளாராசியில் சூரியன் இருந்தால் பெரிய திருட்டு. சூரியன் விருச்சிக ராசியில் இருப்பேன் அரசரால் சுலபத்தினால் தனப்பிராப்தி அதாவது பெண்களால் மனசஞ்சலம் மற்றவர்களை ஏமாற்றுவதில் பணம் சம்பாதிப்பதாகவும் இருப்பார். மூடநாயும் இருப்பார். விஷம் ஜலம் ஆயுதங்கள் இவற்றின் பீடையும் பெற்றோர்கிட்ட அதிகமாக தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தனுசு ராசியில் சூரியன் இருந்தால் அதிக செல்வாக்கு அடைவார். பிராமணர்கள் அரசர்கள் இவர்களால் மரியாதை அடைபவர். சாஸ்திரம் வேதம் சங்கீதம் வாத்தியம் இவைகள் மூலம் சந்தோஷம் அடைபவராக இருப்பார். சூரியன் மகர ராசியில் இருப்பின் மற்றவர்களின் காரியத்தில் மனதை செலுத்துபவராகவும் பணம் இல்லாதவராகவும் கொஞ்சம் பணம் கிடைக்காது. ஒரு 30 வயசுக்கு மேலே தான் பணம் கிடைக்கும். அதே மாதிரி மனைவியினுடைய தோஷத்தினால் ஏற்பட்ட காரணத்தால் துக்கமுடையவர். காமாலை பாண்டுவினால் துன்பப்படுபவர் அல்லது அங்கமிழத்தல் அதாவது வந்து ஏதோ ஒரு அங்கம் வந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. சூரியன் கும்பராசியில் இருந்தால் இருதய ரோகமுடையவர் புத்திரர்களை இழப்பவர் கோல் சொல்பவர் அந்த மாதிரி அடுத்த வீட்டு சாப்பாட்டில் அதிகமாக இதாக இருக்கும். மனைவினால் பந்துக்களால் வெறுக்கப்படுபவராகவும் இருப்பார். சூரியன் மீன ராசியில் இருந்தால் செல்வ மரியாதை சந்தோஷம் இவைகளை தனது மனைவியினுடைய பிரீதியினால் சம்பாதிப்பவராகவும் அடிக்கடி சுரத்தினால் பீடிக்கப்பட்டவராகவும் குழந்தைகளுடைய சிந்தனையில் இருப்பவராகவும் அரச சமானமாகவும் இருப்பார். சூரியன் மேஷ ராசியில் உச்சமாக இருந்தால் அச்சூரியன் அஷ்டமத்தில் இருப்பேன் அதாவது வந்து சூரிய வந்து ஜாதகத்தின்படி கன்னியா லக்னம் வந்து 8ஆம் இடத்திலிருந்து உச்சராசியில் இருந்தால் அசுப பலனே நடைபெறும். அதே மாதிரி வந்து 6ஆம் இடத்தில் இருந்தால் விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் வந்து 6ஆம் இடத்தில் வந்து உச்சமற்றிருப்பேன் புறையோடும் புண்களை உடையவரும் பெற்றோர்களால் லாபம் இல்லாதவராக இருப்பார். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து தாயார் தகப்பனுடைய பாவங்களெல்லாம் சில பேர்களுக்கு இந்த தசபலன் சூரிய தசை நடந்தால் இப்படி வந்து மாறுபட வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. யோகத்தை நன்றாக தீர்மானித்து கூற வேண்டியது அவசியம் என்று கூறப்படுகிறது. ஜனகாலத்தில் சூரிய திசை முதலில் ஆரம்பித்து சூரியன் பெற்றோர்களுக்கு சாதகமாக இல்லாதுன்னு அந்த குழந்தை பந்துக்களை நாசம் செய்துவிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சூரியனால் ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து ஒரு சிறப்பாக யூடியூப்பில் பதிவிட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.